chats, we undertake orders for all kinds of parties and marriage function. Opposite KSRTC bus stand, Bangalore. For further details, contact Mohan Kumar. Contact number 9964253602. Mohan chats, we undertake orders for all kinds of parties and marriage function. Opposite KSRTC bus stand, Bangalore. For further details, contact Mohan Kumar. Contact number 9964253602. அன்பார்ந்த மதிப்புமிக்க தோழமை தொழிலாளர் தோழர்களே, இன்றைய தினம் நம்முடைய பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஸ்டார் குரூப் சார்பாக நாமினேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த நாமினேஷனுக்கு நம்முடைய மதிப்புமிக்க சேர்மன் கமிட்டி, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, வெல்விஷர், என் உயிரினும் மேலான தொழிலாளர்கள் திரளாக வருகை தந்து இந்த நாமினேஷன் செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்க ஒரு நல்ல ஒரு சிறப்புமிக்க ஆலோசனை கூட்டமும் நடத்தணும். அது மாத்திரம் இல்ல, பிரஸ் மீடியாக்கு நாங்க இன்னைக்கு பதில் சொல்றது என்னன்னு சொன்னா, என்னுடைய தொழிலாளி ஏறத்தாழ 38-40 ஆண்டுகள் வேலை செய்து வெறும் கையில போகக்கூடிய ஒரு அவல நிலை இருக்குது. அதை வந்து சட்டப்பூர்வமாக இங்க பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் கிட்டயும், கார்பரேட் மேனேஜ்மெண்ட் கிட்டயும், ஏஎல்சி, டிஎல்சி, சிஎல்சி, மத்திய அரசாங்கம் வரலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் வரலாம், எங்களுடைய குறைகளை லெட்டர் மூலியமா, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் லெட்டர் பேட் மூலியமா தெரிவிச்சிருக்கிறோம். அதனுடைய தீர்வு முடிவு வெகு விரைவில் வரப்போகுது. ஆகையினால சட்டம் என்பது தேர்தல் வந்து பைலா பிரகாரம் தேர்தலுக்கு போனன்ற ஏஎல்சியினுடைய அட்வைசர் கிட்ட நாங்கள் வந்து தேர்தலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் நாமினேஷன் பண்ணிக்கிறோம். டிசம்பர் 10 சனிக்கிழமை தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் எங்களுடைய பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஸ்டார் குரூப் சார்பாக 880 தொழிலாளிகள் பணிபுரியும் எங்களுடைய எம்ஓசி லிஸ்ட்ல எங்களுக்கு மெஜாரிட்டி வாக்குகளை வழங்கி வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமாக நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு நல்ல முடிவோடு தொழிலாளியை காக்க வேண்டும், தொழிலாளி குடும்பங்களை காக்க வேண்டும், அவர்களுடைய குறைகளை போக்க வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடு நாமினேஷன் பண்ணியிருக்கோம். பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன், பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஸ்டார் குரூப், பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஸ்டார் குரூப், சிஐடியு, சிஐடியு. Thank you, comrades. This is important point. சார், நாங்கள் வந்துட்டு தலைவர் சொன்ன மாதிரி 35-40 ஆண்டு இந்த பிஎம்எல்ல கான்ட்ராக்ட் தொழிலாளியாக நாங்கள் வேலை வர செய்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து சர்வீஸ் கிராச்சுவிட்டின்றது வந்து எங்களுக்கு இதுவரையிலும் கிடையாது. நாங்கள் எத்தனையோ முறை மெமரண்டம் கொடுத்து நாங்கள் மேல்முறையீடு செய்யறதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து, சீஃப் மினிஸ்டர்லேருந்து, லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து, சிஎம்டி வரல நாங்கள் வந்து மனு கொடுத்துக்குறோம். ஆனால் இன்றைக்கி வரலாம் அது வந்து கரெக்டான முடிவுக்கு வரல. சுமார் 800 தொழிலாளி ரிட்டையர்ட் ஆகி போய்க்கிறாங்க. அதில் பாதி பேர் மரணம் அடைஞ்சிப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகி போயிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. மரணம் அடைந்தால் அதுவும் அந்த 10 தான் 1.5 லட்சம் கொடுக்குறாங்களே தவிர, அதுக்கு நாங்கள் அதிகமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். 10 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும்னு கேட்டுருக்கிறோம். மேனேஜ்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்குறோம். சர்வீஸ் கிராச்சுட்டி அரசாங்கம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாக எங்களுக்கு சர்வீஸ் ரிட்டையர்டு பெனிஃபிட்ன்றதை வந்து எங்களுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வச்சு மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். அது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கணுன்றதை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுக்கிறோம். இது வந்து இப்போ இந்த தேர்தல் வந்திருக்கிறதுனால பல முறை வெற்றி பெற்றிருந்தால் ஒரு முறை ரெண்டு முறை நாங்கள் இதை வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வழி பண்ணியிருப்போம். நாங்கள் ஒரே முறை இந்த ட்ரிப்பை வந்து இந்த குரூப் நாங்கள் வெற்றி பெற்றதுனால இந்த பேப்பர் ஒர்க்கு இன்னொன்று, கடந்த முறை நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றப்போ யாரும் கேஸ் போட்டு இந்த தேர்தல் சரியாக நடத்தலைன்றதுனால நாங்கள் டைமை லாஸ் பண்ணோம். அதே நேரத்தில் கோவிடும் வந்துச்சு. இந்த 2-3 வருஷமாக நாங்கள் வந்து தொழிலாளிகளுக்கு செயல்படுறதுக்கு சில தடைகள் இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்நீச்சல் அடித்து நாங்கள் பல சலுகைகளை நாங்கள் வாங்கி தொழிலாளிகளுக்கு செய்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் நடக்க வேண்டியதை கண்டிப்பாக நாங்கள் தொழிலாளிக்கு பெற்றுத்தர முடியும், பெற்றுத்தருவோம் என்ற ஒரு குறிக்கோளோடு இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்து வெற்றி பெற்று நாங்கள் தொழிலாளிகளையும் தொழிலாளி குடும்பத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவோம், காப்பாற்றுவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறோம். நாங்கள் வந்து கடந்த முறை வாக்குறுதி கொடுத்தோம், நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இந்த தொழிலாளி குடும்பங்களையும் தொழிலாளியை காப்பாற்றுறோம், ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிற தொழிலாளிக்கு நாங்கள் உறுதியாக நின்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு வாக்குறுதி கொடுத்தோம். அதே மாதிரி எங்களை நம்பி வாக்களித்த தொழிலாளியை இன்ன வரல அந்த 3 ஆண்டு காலம் எந்த தொழிலாளிக்கும் துரோகம் செய்யாமல் எல்லா தொழிலாளி குடும்பத்தையும்
ரிட்டைர்மெண்ட் ஆகிற தொழிலாளியை காப்பாற்றி வந்தோம். இன்னைக்கு அவங்க லைஃப் எல்லாம் செட்டில் பண்ணுற அளவுக்கு நாங்கள் காப்பாற்றி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இத்தனை 800 தொழிலாளி குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றுவோம். அவங்க கொடுத்த வாக்குறுதி இனிமேல் அவங்க கண்ணீர் அழுதுன்னு போகிற நிலைமை நாங்கள் உருவாக்க மாட்டோம். எங்களை நம்பி வாக்களிக்கிற தொழிலாளிக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்கள காப்பாற்றுவோம். இதில் தப்பு செஞ்ச கான்ட்ராக்டர்ஸை நாங்கள் இந்த பெம்எல் நிர்வாகத்திலிருந்து செயல்படாமல் 10 ஆண்டு காலம் நிர்வாகத்துக்கு வராத மாதிரி நாங்கள் வந்து அதுக்கான முயற்சியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அவங்கள விரட்டி இருக்கிறோம். தொழிலாளிக்கு துரோகம் செஞ்சவங்களை எல்லாரும் விரட்டி அதுக்கு ஆதாரத்தோடு நாங்கள் முன்னே நின்றுருக்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் தொழிலாளி குடும்பங்களை காப்பாற்றிக்கிறோம். தொழிலாளி துரோகம் செஞ்ச பிஎஃப்இஎஸ்ஐ கட்டாமல் இருந்த கான்ட்ராக்டர்ஸை நிர்வாகத்தில் செயல்படாமல் நாங்கள் பண்ணிக்கிட்டு பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா தொழிலாளிக்கு துரோகம் பண்ணவங்களை யாருமே விட்டதில்லை. இதுக்கு முன்னால் எவ்வளோ தப்பு நடந்துக்கலாம், நாங்கள் வந்த பிறகு இனி பெம்எல்ல அந்த மாதிரி தப்பு நடக்கலை. அதை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்துக்கிறோம். இந்த வெற்றிக்கு அப்புறம் பல குடும்பங்களுக்கும் தொழிலாளர் குடும்பங்களுக்கும் தொழிலாளிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிக்கின்னு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.